சினிடியூப் டிவி நேயர்களுக்கு விஜே விஜய் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போர் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். போர் என்னடா இது, போர் டைட்டிலே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை, காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை பார்த்திங்கன்னா ஒரு கதை. இது அதுக்கு வந்து வேறு மாதிரி கூட டைட்டில் வச்சுருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பொன்னியின் செல்வனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் போர் அப்படின்ற வார்த்தை வந்து அவர் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் இந்த படத்துக்கு சண்டை காட்சிகள் இருக்கிறதுனால போர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. இப்போ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அர்ஜுன் தாஸ், காளிதாஸ், ஜெயராமன், டிஜே பானு, சஞ்சிதா நடராஜன், அமிர்தா ஸ்ரீனிவாசன், மெர்வின் ரொசாரியோ இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் நம்பியார் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் ஆர்ட்டம் வந்து நிறையா ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. அசோசியேட் டைரக்டர் அந்த மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி நிறையா ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் தனியாக டெபியூ மூவியாக இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி காலேஜில் நடக்கிற ஒரு கதை. இதில் வந்து அர்ஜுன் தாஸ்க்கும் காளிதாஸ் ஜெயராமன் அவங்களுக்கும் எப்படி வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ஒரு சண்டை வருது அப்படின்றத வந்து படத்தில் எடுத்திருக்காங்க. இது அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சீனியர், ஆல்ரெடி வந்து காலேஜெலாம் வந்து டாக்டருக்கு படிச்சிருப்பார். அதெல்லாம் முடிச்சுட்டு அரியர்லாம் கிளியர் பண்ணாமல் அந்த காலேஜ்லேயே ஒரு 4-5 வருஷமாக அப்படியே வந்து காலேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வெறும் செமஸ்டர் அப்போ 6 மாதத்துக்கு ஒரு அடி செமஸ்டர் அப்போ மட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டான் மாதிரி அங்கே இருந்துக்கிட்டு இது பண்ணுறவர். காளிதாஸ் ஜெயராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக வந்து அந்த காலேஜுக்குள்ளே வராங்க. காலேஜுக்குள்ளே வரும்போது அங்கே நடக்கூடிய ராகிங் அந்த சீனியர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷர் ராகிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ராகிங் பண்ணும்போது எல்லா ஃப்ரெஷரும் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் காளிதாஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுற கேரக்டர், அவரும் வந்து ராகிங்க்கெலாம் இது பண்ணுவார். பட் இருந்தாலும் வந்து சீனியரை வந்து சண்டைக்கு இழுத்து அடிச்சுருவார். அந்த மாதிரி பெரிய சீனியர்ஸ்க்கெலாம் வந்து சண்டை வரும்போது அதுக்கப்புறம் இவர் சூப்பர் சீனியர் அர்ஜுன் தாஸை போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்வாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கும் நம்ம காளிதாஸ் அர்ஜுன் தாஸுக்கும் காளிதாஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் ஜெயராமனும் ஒரு சின்ன ஒரு 7வது அந்த மாதிரி படிக்கும்போது, ஆனால் வந்து காளிதாஸ் அப்போ சின்ன பையன், ஆனால் வந்து அவங்க ப்ரைவேட்டில் வந்து ஹாஸ்டலில் தான் படிச்சிருக்காங்க. அப்போது ஒரு இன்சிடெண்ட், நம்ம யாரோ சீனியர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் வந்து காளிதாஸை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க போட்டு அடினு அடித்து ஏதோ ஒன்று பண்ணுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வன்மத்தை வந்து காளிதாஸ் ஜெயராமன் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்பார். அதே சமயம் இந்த மாதிரி காலேஜில் பார்க்கும்போது எப்படியாவது நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஹீரோயின், ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்டு, இவங்களெல்லாம் எப்படி இவர் வந்து வளைச்சி போட்டார், எப்படி வந்து காளிதாஸ் ஜெயராமன் வந்து அவங்கள வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டு அர்ஜுன் தாஸ் கூட சண்டை போட்டார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பெரிய பெரிய ரெப்யூட்டட் காலேஜ் மாதிரி கட்டுறாங்க. ஆனால் அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்து கேர்ள்ஸ் வருது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே பாய்ஸ் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங்கு, ட்ரக்ஸு, ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு காலேஜுக்குள்ளே என்னென்ன நடக்கக்கூடாதோ அது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லோருமே ட்ரக்ஸை பேன் பண்ணணும், போதை பழக்கத்தை வந்து விடணுன்றாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்கமும் இருக்குது, ஆல்கஹால் அந்த கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏ கண்டென்ட்டும் தான் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ ஃபேமிலியோட போயிட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரி வைஸாகவும் அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் வைஸாகவும் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். அவங்க வந்து போய் பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜ் லைஃப் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக காட்டியிருக்காங்க. நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காலேஜ் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா தெரியும் அங்கே இல்லாத கெட்ட பழக்கமே இருக்காது, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து எல்லா காலேஜஸ்லையும் பெரிய பெரிய காலேஜஸில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மூலிமா காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வன்முறையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வன்முறை நடக்கும். இதில் வந்து அரசியல், இப்போ வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கார், அவர் மினிஸ்டர் பொண்ணோ பையனோ காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட ஜிஎஸ் ஆகிறதுக்கோ இல்லை அந்த எலெக்ஷன் நின்று வின் பண்ணுறதுக்கோ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெளிவாக இருக்காங்க.
காலேஜ் லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் ஈடுபாடுகள் எப்படியாவது நம்ம ஜெயிச்சாதான் வந்து அடுத்து இதை ஸ்டெப் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிகள் அவங்க பசங்களையோ இல்லை பொண்ணையோ வந்து இது பண்ணுறது அதை மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சாதாரண எளிய மக்கள் அவங்களும் வந்து எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி அவங்களுக்கான நியாயத்தை தேடணும் அப்படின்னு ஒரு பக்கம் காட்டியிருக்காங்க. அதனால் வந்து அரசியல்வாதிகள் சாதாரணமாக இருக்கவங்கள எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதையும் வந்து நல்லா சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியல் வந்து இன்னும் காலேஜில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறையா காலேஜில் அந்த எலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க. ஏன்னா 90s இந்த 2000 அந்த பீரியட்லாம் வந்தவர்களுக்கு எலெக்ஷன்ஸ் நடந்து இந்த காலேஜில். ஆனால் இப்போ அது வந்து வேணாம், அதெல்லாம் நல்ல வன்முறைகள் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸில் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் ஒரு இன்னும் சில காலேஜஸில் அந்த எலெக்ஷன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எலெக்ஷனில் நேர்மையாக வின் பண்ணி அந்த காலேஜுக்கு நல்லது செஞ்சால் ஓகே. ஏன்னா அதுக்காக நிறைய வன்முறை செய்கிறாங்க அப்படின்றதையும் இந்த படம் மூலமாக வந்து காட்டியிருக்காங்க. அரசியல் சம்மந்தமாகவும் காட்டியிருக்காங்க. போதை அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் எப்படி கெட்டு போகிறாங்கன்னு காட்டியிருப்பாங்க. இப்போ பொண்ணுங்க எந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க அதையும் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு காதலையும் சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து காதல் சப்ஜெக்டும் இருக்குது. கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மற்ற காலேஜிலேருந்து வந்து கல்ச்சுரல்ஸில் கடந்துக்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிறப்பாக வந்து காட்டியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது போர் படம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படம். ஒரு யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக போயிட்டு கப்புள்ஸாக போய் பார்க்கலாம், இல்லை சிங்கிளாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படம் தான். இந்த படத்தை நடித்தவங்க எல்லாருமே வந்து சிறப்பான நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தர்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, சஞ்சிதா நடராஜன், அமிர்தா ஸ்ரீனிவாசன், அவங்களும் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஜே பானு அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராமன் இதில் வந்து ஒரு சூப்பரான நடிப்பை வந்து இது பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் ரொம்ப செட்டிலாக இருப்பார். இதில் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவரோட கோபத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளிக்காட்டியிருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் தான், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு திரைப்படம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சினிமா அப்டேட்டுக்கு சினி டியூப் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். விஜய் சிங், பை பை, தேங்க்யூ ஸோ மச்.